ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாக்கியலக்ஷ்மி சீரியல் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. அந்த அப்டேட்டு வந்து என்ன அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் தான், சன் டிவி கலைஞர் இப்படி தான் வந்து நம்ம வந்து சீரியல் பார்த்துட்ருப்போம் அந்த நாட்களெல்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலை மாற்றினாலும் சீரியல்களுக்கு பஞ்சமே இல்லைப்பா அப்படின்ட்டு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லா சேனல்களையும் சன் டிவி, ஸ்ரீ தமிழ், விஜய் டிவி, கலர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல சேனல்களில் சீரியல்கள் அள்ளி குவிச்சிட்டு வராங்க. ஸோ அதுக்குன்னு ஒவ்வொரு சீரியலுக்குன்னு ரசிகர்கள் எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டம் இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக போயிட்டு இருந்த நம்ம சேனல் விஜய் டிவியில். ஸோ இப்போது அடிச்சுக்க, அதாவது அந்த சீரியலில் டெலிகாஸ்ட் செய்யப்படுற ஒவ்வொரு சீரியலுக்கும் அடிச்சுக்க எந்த சீரியலுமே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா சீரியல்களுமே ரொம்பவே பிடிச்சிருக்கு மக்களுக்கு. அதில் ஒரு சீரியல் தான் நம்ம பாக்கியலக்ஷ்மி. அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சுசித்ரா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் பாக்கியா அப்படின்ற கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குடும்பத்தை எப்படி வந்து நம்ம குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அம்மா அப்படின்றவங்க அது சகிச்சுட்டு போகிறவங்க தான் அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த சீரியலில் சூப்பராக அவங்களோட ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கணவருக்கு எப்படி இருக்கணும், மாமியார், மருமகள், அதுக்கப்புறம் வந்து தன்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றியே ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் வந்து அந்த சீரியலில் அவங்க பெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த சீரியலை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெளியாகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுசித்ரா அவங்க கிட்டே கேட்கும்பொழுது தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, நான் இந்த சீரியலை விட்டு போகிறேன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, பாக்கி அப்படின்ற ரோலில் நான் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்திங்கன்னா சொன்னதாக சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த ஒரு தகவல் வெளியாகிச்சு. அதை கேட்ட ரசிகர்கள் பல இப்போதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் அந்த சீரியல் விட்டு வெளியில் போயிடாதீங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் வந்து தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.